Hold on, girl, now wait just a minute. I've got something to say, you should hear it. Oh, I'm happy to make time for your feelings, but you have to admit I already do. Let's just break it down to you and me uptown, dancing all around till the disco ball. Hi friends, ellarume eppadi irkeenga, ellarume romba romba nalla irkeenga nu nenikiren. And idu varaikum neenga nama channel la subscribe pannamale paathitirkeenga appadina no way, avudla neenga pannave koodadhu. Odane poi nama channel la subscribe pannidinga, apdiye the bell icon press pannidinga, appo dhaan na eppo videos pottalume ungalku odane notifications varum, neenga apdiye the videos paaka mudiyum. In case na live vandalum ungalku odane notifications varum, neenga enoda live la vandu pesalam, unga doubts kekalam. So nama vandu live la vandu jolly ah pesalam. So உடனே subscribe பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்க ஒரு சந்தேகம், நிறைய பேர் திரும்ப நிறைய மெசேजेस இத பத்தி நான் வந்து ரிப்ளை பண்ணிருக்கேன். சோ வந்துட்டு நான் நிறைய வீடியோஸ்ல இத பத்தி சின்ன சின்னதா சொல்லிருக்கேன், பட் இருந்தாலுமே வந்துட்டு இது ஒரு செப்பரேட் வீடியோவாவே போடலாம் அப்படினு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா B.Pharm to PharmD எப்படி போறது, அதுல இருக்கிற எல்லா டவுட்ஸ் பத்தி தான் நான் இந்த வீடியோல வந்து பேச போறேன். So first, D.Pharm na enna, Diploma in Pharmacy. It is a 2-year course or diploma course. So neenga 12th முடிச்சிட்டு போய் diploma பண்ணலாம், diploma in pharmacy. So 2 years படிக்கணும், ஆனா நீங்க கண்டிப்பா physics chemistry 12th ல வந்து அதுக்கு படிச்சிருந்திருக்கணும். physics chemistry maths la, physics chemistry is very mandatory. So நீங்க வந்து diploma in pharmacy வந்து நீங்க கவுன்சிலிங்லயே போட்டு படிக்கலாம், நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங்லயே போட்டு நீங்க வந்து படிக்கலாம். and diploma in pharmacy படிச்சா நீங்க மெடிக்கல் ஷாப் வைக்கலாம், இல்ல டிஸ்பென்சிங் ஃபார்மசிஸ்டா வர்க் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் நீங்க போக முடியும். அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிட்டு PharmDக்கு எப்படி வரணும் அப்படிங்கறத பாப்போம். சோ அதுக்கு ரெண்டு வே இருக்கு, நீங்க D.Pharm படிச்சிட்டு PharmD படிக்கிறதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் வே பாத்தீங்கன்னா டைரக்டா PharmD ஜாயின் பண்றது. D.Pharm முடிச்சிட்டு உங்களுக்கு எந்த வந்து கன்சிடரேஷன்லாம் இருக்காது, நீங்க D.Pharm முடிச்சிட்டு PharmD ஜாயின் பண்ணணும்னா நீங்க திரும்ப PharmD ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் படிக்கணும். அண்ட் PharmD வந்து டாக்டர் ஆஃப் ஃபார்மசின்ற ஒரு கோர்ஸ், 5 years plus 1 year internship, so totally 6 years. So நீங்க D.Pharm படிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு PharmD படிக்கணும்னு ஆசை இருக்குன்னு வந்தா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 6 வருஷம் படிக்கணும். ஸோ டோட்டலா நீங்க 2 + 6 8 years ஆகும் நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு. சரி, ஓகே, இது வந்துட்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க எப்பயும் போல டொனேஷன் பே பண்ணும், PharmDக்கு எப்பயும் போல ஃபீஸ் பே பண்ணும். ஸோ அந்த மணி வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே, இது இல்லாம வேற எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப D.Pharm படிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க D.Pharm வந்து இப்ப கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல படிச்சிருக்கீங்கன்னா நீங்க B.Pharmக்கு திரும்ப கவர்மெண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். சோ நீங்க B.Pharmக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை கிடைச்சிச்சு, இல்ல பிரைவேட் காலேஜ்ல செல்ஃப் ஃபினான்சிங்ல கிடைக்குது, கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கிடைக்குது, இல்ல நீங்க மேனேஜ்மெண்ட்லயே ஜாயின் பண்ணாலுமே நீங்க செகண்ட் இயர் ஆஃப் B.Pharmல வந்து ஜாயின் பண்ணுவீங்க D.Pharm முடிச்சுட்டு. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மணி வந்து குறையும். ஏன்னா அதை சொல்றேன் அப்படிங்கறத சொல்றேன், சிலருக்கு வந்து ரொம்ப பேஷனட்டா இருக்கீங்க PharmD படிக்கணும்ட்டு, பட் ஒருவேளை ஃபினான்ஷியல் உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தா இந்த மாதிரி நீங்க கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல B.Pharm ஜாயின் பண்ணிடலாம். நீங்க B.Pharm ஜாயின் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ செகண்ட் இயர் அப்போ இயர்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து டிப்ளமோ 2 இயர்ஸ் படிச்சிட்டிங்க, அதை விட்டுருங்க. B.Pharm வந்து நீங்கள் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் வந்து நீங்கள் B.Pharm படிப்பீங்க. அப்போ 3 வருஷம் ஆச்சா. நீங்கள் B.Pharm வந்து நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு நல்ல மார்க் இருந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங்லேயே நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்பவே கம்மியாகும். அது கவர்மெண்ட் காலேஜ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா. ஒருவேளை செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காசு ஆகிற மாதிரி இருக்கும். சோ இப்ப என்ன பண்ணலாம்னா B.Pharm முடிஞ்ச உடனே திரும்ப இந்த B.Pharm மார்க் வச்சு நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். அது கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் PharmD. அதுல உங்களுக்கு கிடைச்சா ஃபீஸ் இன்னுமே ரொம்ப கம்மி. இல்ல பிரைவேட் காலேஜஸ்லயுமே நீங்க அப்ளை பண்ணி கவுன்சிலிங் மூலியமா வரலாம். பட் நீங்க இந்த வழியில PharmD படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டொனேஷன் இருக்கவே இருக்காது. சோ அப்ப வந்து நீங்க B.Pharm முடிச்சுட்டு PharmD ஜாயின் பண்ணும்போது 4th இயர் ஆஃப் PharmDல ஜாயின் பண்ணுவீங்க. அப்போ 4th இயர், 5th இயர், 6th இயர் அப்பவுமே 6 வருஷம் தான். பட் நீங்க B.Pharm வழியா PharmDக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ் வந்து குறையும். ஸோ அப்படி பார்த்தாலுமே 6 + 2 8 இயர்ஸ் வந்து நீங்க படிப்பீங்க. ஸோ வந்துட்டு 2 விதமா நீங்க வந்து D.Pharmல இருந்து PharmDக்கு வரலாம். ஒன்னு வந்து D.Pharm முடிச்சுட்டு டைரக்டா PharmD வந்தீங்கன்னா அப்படியே 6 வருஷம் ஃபுல்லா PharmDயே வந்து நீங்க படிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க B.Pharm வழியா வந்து நீங்க PharmD வந்து படிக்கலாம். D.Pharm, B.Pharm, PharmD, அப்ப உங்க பேருக்கு முன்னாடி 3 டிகிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அடுத்து வர சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு இப்போ D.Pharm, B.Pharm இப்படியெல்லாம் படிச்சுட்டு PharmD படிச்சா ஒரு PharmDயா தான் என்ன கன்சிடர் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா அப்படிதான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க PharmD முடிச்சிட்டாலே வந்துட்டு நீங்க எல்லார் மாதிரியும் டாக்டர் கண்டிப்பா போடலாம் and PharmDக்கு என்னெல்லாம் job opportunities இருக்கோ அது எல்லா job opportunities கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் வந்து clinical pharmacist-ஆ work பண்ணலாமா D.Pharm படிச்சிட்டோ இல்ல B.Pharm படிச்சிட்டோ PharmD படிச்சா அப்படினு கேக்குறீங்க என்னென்ன job opportunities இருக்கோ அது எல்லாமே இருக்கும் நீங்க கண்டிப்பா வந்து work பண்ணலாம் So, these are the common questions. Doctor use panlama, white coat podlama, job opportunity same arkuma. Yellame same ada irukkum. Ninga PharmD post baccalaureate join panninga and ninga vandu ella degree me unga perukku pinadi podlam. D.Pharm, B.Pharm, PharmD ellame ninga vandu potukalam. And idhula innoru plus enna irukum appdin pathina D.Pharm ku orvela government jobs edach varuduna ninga vandu namba பதிவுத்துறையில பதிவு பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைப்பாங்கல நீங்க அப்படி உங்க pharmacist இது பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு D.Pharm வெச்சும் गवर्नमेंट ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு B.Pharm குவாலிஃபிகேஷன் வெச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன் கேஸ் இன் ஃபியூச்சர்ல PharmDக்கு गवर्नमेंट ஜாப் அலாட் பண்ணா அப்ப PharmD வெச்சுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ வந்துட்டு இப்படி படிச்சா சில ப்ளஸ் இருக்கு இப்படி படிச்சாலும் சில ப்ளஸ் இருக்கு சோ எது வந்து உங்களுக்கு செட் ஆகும் எது வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கறத பாருங்க இல்ல நான் ஒரு 6 years கம்ப்ளீட்டா ஒரு PharmD சிலபஸ் PharmD எல்லாமே கம்ப்ளீட்டா வேணும்னா D.Pharm முடிச்சிட்டு அப்படியே நீங்க வந்து PharmD வந்துறலாம் சோ இதுதான் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைச்சேன் D.Pharm to PharmD எப்படி அப்படிங்கறது I hope உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற என்ன நான் பேசணும் வேற என்ன கண்டென்ட் நீங்க வந்து Menu naasa padringlo kandipa adu keela comment la marakama comment pannunga and until next video tata bye bye like share comment subscribe kandipa maradradinga bye